ओम तत्पुरुषाय विद्महे मग्गरदुंडाय धीमहि तन्नो दन्ति प्रचोदय ओम आदित्यायश सोमाय मंगलाय बुधायश गुरु चुक्कर सनिय यक्ष राघव गेदव नमक உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வாசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம பார்க்கறது ராகு கேது சிறப்பு பயிற்சி பற்றி. தனுசு ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு 2020 ராகு கேது பயிற்சி எந்த மாதிரியான அமைப்பில் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, உங்களுடைய ஜென்ம ராசிக்கு 6 இடத்துல வந்து ரிஷப ராசியில் ராகு பகவான் பயிற்சி ஆகிறார். பொதுவாகவே ஒரு 6 இடம் அப்படிங்கிறது, ஒரு ஜாதகத்தில் 6 இடம் அப்படிங்கிறது ருண ரோக சத்துரு ஸ்தானமாகவும் மகாலட்சுமி அம்சம் நிறைந்த ஸ்தானமாகவும் இருந்துகிட்ருக்குது. அந்த மகாலட்சுமி அம்சம் நிறைந்த மகாலட்சுமி யோகத்தை மகா யோகமாக கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த ராகு பகவானுக்கு உண்டான சிறப்பு. அந்த மகாலட்சுமி யோகத்தோடு மகாலட்சுமியோட அம்சத்தோடு அந்த 6 இடத்துக்கு வந்து ராகு பகவான் பெயர்ச்சியாக இருக்கிறாரு. அதுவும் ரிஷபராசியாக இருக்கிறதுனால ராகு பகவானுக்கு உகந்த ராசியாக இருக்கிறதுனால வசந்த காலங்களை கொடுக்கக்கூடிய அமைப்போடு ராகு பகவான் இருக்கிறாரு. உங்களுடைய கசந்த காலங்கள் விலகக்கூடிய ஒரு அமைப்போடு வசந்த காலங்கள் வருகை தரக்கூடிய சிறப்போடு ராகு பகவானுடைய பெயர்ச்சி இருந்துகிட்ருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் மகிழ்ச்சியோடு எடுத்துக்கலாம். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும், அதாவது இப்போ எதிரி அப்படின்னாலே நமக்கு ஆகாதவங்க தான். இப்போ எதிரி வந்து உங்களை பாராட்டுவாங்களா, தேவையில்லாமல் ஏளனமாக பேசுவாங்க. நீங்கள் எவ்வளவுதான் நல்லது பண்ணாலும் நல்லதை மறைச்சு அதை வந்து கெட்டதாக தான் தெரிஞ்சு சொல்லுவாங்க. நீங்கள் நல்லதை சொன்னாலும் அது கெட்டதாக தான் படும். அப்படி இருக்கக்கூடிய அந்த எதிர்ப்பு ஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கிறதுனால நீங்கள் வந்து கெட்டது பேசினா கூட அவங்களுக்கு நல்லதாக தெரியக்கூடிய உங்களுடைய பேச்சுக்களையும் உங்களுடைய செயல்பாடுகளையும் அந்த எதிரி கூட ஏற்றுக்கிற வகையில் சிறப்பாக மாற்றி தரக்கூடிய அமைப்பில் தான் ராகு பகவான் இருக்கார். நீங்கள் பயப்படவே வேண்டாம். அதாவது ஒரு ஊரில் வந்து நல்லவர் நமக்கு உதவி பண்ணார் அப்படின்னா, நல்லவர் நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறா இருந்தாருன்னா, நல்லவருடைய நட்பு இருந்தது அப்படின்னா நமக்கு நல்லது தான். ஆனால் அதே ஊரில் வந்து எத்தனை நல்லவங்க இருந்தாலும் ஒரு கெட்டவர் இருந்தார்னு வைங்களே, அந்த கெட்டவங்களை ஒரே ஒரு கெட்டவரை பார்த்து அத்தனை நல்லவர் ஒதுங்கி நிற்பாங்க அல்லது பயந்து நிற்பாங்க. உங்களுக்கு இந்த அத்தனை நல்லவருடைய நட்பு அனுகிரகம் வந்துட்டுருக்கோம், அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு கெட்டவருடைய அனுகிரகம் உங்களுக்கு வந்துட்டுருக்கோம், அவங்களுடைய உதவி உங்களுக்கு வந்துட்டுருக்கும். அப்போ நல்லவன் கெட்டவன் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு நல்லவராக சாதகமாக இருக்கிறதுனால இந்த ராகு கேது பயிற்சியில் மிகப்பெரிய நன்மை அடைய முடியும். பொதுவாக நீங்களும் நல்லவங்க தான். தனுசு ராசியை சேர்ந்தவங்க வந்து அதிகபட்சம் நல்லவராக இருப்பீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய ராசி அதிபதியே குரு பகவான் தான். இந்த உலகத்தில் நன்மையான வகையில் நல்ல வகையில் தான் நம்ம வந்து முயற்சி பண்ணணும், நல்ல வகையில் முன்னேறணுங்கிற எண்ணம் அதிகமாக வந்துட்டுருக்கோம். அதுவே உங்களுக்கு ஒரு சோதனையாக வந்துட்டுருக்கும். எனக்கு தெரிஞ்ச தனுசு ராசியை சேர்ந்தவர் வந்து ஒரு இடத்துல வந்து நல்ல உத்தியோகம் பார்த்துட்டு இருக்கார். அதாவது வந்து நல்ல சம்பளத்தில் நல்ல உத்தியோகத்தோடு இருந்துட்டு இருக்காரு. அவருக்கு நல்ல மதிப்பு கௌரவம் எல்லாமே இருந்துட்டு இருக்குது. ஒரு நாள் வந்து அவர் எங்கிட்ட சொன்னார், இந்த வேலையை விட்டு நிற்க போகிறேன் அப்படின்னாரு. எதற்காக நிற்க போகிறீங்க, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா, இல்லை அங்கே வந்து உங்களுக்கு வந்து மரியாதை குறைவாக நடத்தினாங்களான்னு கேட்கும்பொழுது, அப்படி இல்லைங்க, நான் வேலை செய்கிற கம்பெனி வந்து பெரிய கம்பெனி தான், ஆனால் அந்த கம்பெனியில் வந்து கடந்த காலங்களில் வந்து பார்த்தா ஒரு சில பேர், அதாவது சீட்டு போட்டவங்க அல்லது அந்த கம்பெனியில் வந்து ஷேர் பண்ணவங்களுக்கெல்லாம் வந்து சரியாக பணம் கொடுக்காமல் ஏமாத்தினாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். அதே ஒருத்தர் சொன்னார். அந்த ஒருத்தர் சொன்னது எனக்கு மன வேதனையாக இருக்குது, நான் அந்த கம்பெனிக்கு போகல, மன உளைச்சலாக இருந்தது, லீவ் போட்டேன் அப்படின்னாரு. அதாவது ஒரு கம்பெனியாக இருந்தாலும், ஒரு வாழ்க்கையாக இருந்தாலும், ஒரு தாம்பத்தியமாக இருந்தாலும், ஒரு திருமண வாழ்க்கையாக இருந்தாலும், ஒரு குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும், மகன் மகள் சம்மந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும், அதில் எங்காவது ஒரு வகையில் சின்ன குறை இருக்க தான் செய்யும். அதுதான் பிரபஞ்சம், அதுதான் விதி. அதாவது கடவுள் கூட நல்லவராக இருக்க முடியாது இல்லையா. நீங்கள் எவ்வளோதான் நல்லவராக இருந்தாலும் உங்களை வந்து 500 வருஷம் வாழ வைக்கிறாரா, இல்லை 1000 வருஷம் வாழ வைக்க முடியுமா? அந்தந்த காலகட்டத்தில் அவங்கவுங்கள இறக்கி விட்டாலோ அல்லது துரத்தி விட்டாலோ அடுத்தவங்களுக்கு வந்து பிறப்பு அப்படிங்கிற விஷயத்தில் சிறப்பு கொடுக்க முடிகிற ஒரு வல்லமையோடு தான் கடவுள் இருக்கிறார். அதுக்காக நமக்கு வந்து இறப்பு வந்துருச்சு, துன்பம் வந்துருச்சு அப்படிங்கிறக்காக நம்ம கவலைப்படக்கூடாது, கடவுளை திட்டக்கூடாதுங்க. அந்த மாதிரி உங்களுக்கு தேவை உத்தியோகம்தான். உத்தியோகம் நல்ல உத்தியோகமாக உங்களுக்கு அங்கே கௌரவம் கிடைக்குதா அதை தான் பார்க்கணும். உத்தியோகம் செய்யக்கூடிய அந்த நிர்வாகம் வந்து எங்கேயோ ஏதோ ஒரு இடத்துல தவறு பண்ணிச்சு அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து உத்தியோகம் போகாமல் இருந்தோம் அப்படின்னா, இந்த உலகத்தில் வந்து நல்ல நிர்வாகத்தை நல்ல விஷயத்தை நம்ம கண்டுபிடிக்கவே முடியாது, தேடவும் முடியாது. அதனால் அவ்வளவு நல்லவங்களாக நீங்கள் இருக்கிறீங்களே அப்படிங்கிறக்காக தான் இந்த விஷயத்தை நான் சொன்னேன். அதனால் ரொம்ப நல்லவங்களாக இருக்கிறத விட நீங்கள் நல்லவங்களாக இருந்துகிட்டு இருங்க. ஆனால் எல்லோருமே நல்லவங்களாக இருப்பாங்களா எதிர்பார்க்க வேண்டாம். ஏன்னா ராகு பகவான் கூட கெட்டவராக இருந்துகிட்டு இருந்தால் கூட, பாபக்கரகமாக இருந்துகிட்டு இருந்தால் கூட உங்களுக்கு நல்லது செய்கிறார் பார்த்தீங்களா. அப்போ நல்ல ராகு பகவான் நல்லது கொடுக்கறதுனால நான் பாபக்கரகம் நல்லது கொடுக்கற வாங்க மாட்டேன்னு சொல்ல முடியாது. பாபக்கரகமாகவே இருந்தால் கூட உங்களுடைய சோகத்தை தீர்க்கக்கூடிய, லாபத்தை ஈர்க்கக்கூடிய, பெரும் பாவத்தை தீர்க்கக்கூடிய, இந்த உலகத்தில் மகாசக்தி அதாவது மகாலட்சுமி யோகம் என்ற அந்த யோகத்தை வந்து மகாசக்தியோடு கொடுக்கக்கூடிய ஒரு மகத்துவத்தோடு கொடுக்கக்கூடிய அமைப்பில் ராகு பகவான் இருக்கார். பயப்பட வேண்டாம்.
இந்த மாதிரி அதி யோகத்தையும் அதிர்ஷ்ட யோகத்தையும் மகாலட்சுமி யோகத்தையும் மகவத் மகத்துவத்தோடு கொடுக்கக்கூடிய பக்குவத்தில் ராகு பகவான் இருந்தால் கூட கேது பகவான் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு விரயஸ்தானத்தில் வந்து பேர்ச்சியாக இருக்கிறார். விரயஸ்தானம்னா எப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக நம்ம ஒரு வீடு வாங்குவோம், ஒரு காடு வாங்குவோம், ஒரு தோப்பு வாங்குவோம், ஒரு வாகனம் வாங்குவோம், அல்லது தன்னுடைய பெண் பிள்ளை அந்த பிள்ளைகளுக்கு வந்து திருமணம் செஞ்சு பார்ப்போம். இந்த மாதிரி விஷயங்களை வந்து சுப செலவுகள் வந்துட்டு இருக்கும். ஆனால் இந்த சுப செலவுகளில் கூட வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத அபாயம் ஏற்படக்கூடிய, இப்போது ஒரு சொத்து வாங்கணும் முயற்சி பண்ணுறோம்னு வைங்களே, அந்த சொத்துக்காக முன்பணம் கொடுக்குறோம், அல்லது சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து கிரயம் பண்ணுறோம், அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சொத்தே போலியானதாக ஏமாற்றப்பட்டதாக இருந்துகிட்ருக்கும். அப்போ இது என்ன சொல்ல வர்றோம் அப்படின்னா, எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கணும், கவனமாகவும் பதனமாகவும் காலத்தை கடத்தணுங்கிற விஷயத்தை போதிக்கக்கூடிய அளவுக்கு தான் ஞானகாரகன் கேது பகவான் விரயஸ்தானத்துக்கு வந்திருக்கிறாருங்க. நீங்கள் கொடுக்குற பணம் வீண் போகிற மாதிரி விரயமாகிற மாதிரி சொத்துக்காக பணம் கொடுத்தால் அந்த சொத்து உங்கள் கைக்கு வராமல் தேவையில்லாமல் பித்து பிடிக்கக்கூடிய சூழலை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு தான் இந்த 12 இடத்துல கேது பகவான் இருக்காருங்க விஷயத்தை நீங்கள் மறந்துட வேண்டாம். எந்த கிரகமாக இருந்தாலும் எந்த நாளாக இருந்தாலும் நல்லதும் கெட்டதும் கலந்ததாக இருக்கும். அந்த வகையில் ராகு பகவான் உங்களுக்கு அதி அற்புத யோகத்தை கொடுத்தால் கூட கேது பகவான் வந்து உங்களுக்கு தேவையில்லாத ஆட்டத்தை காணக்கூடிய அளவுக்கு இந்த உலகத்தில் வந்து, அதாவது உலகம் இவ்வளவு தான் தெரிஞ்சுக்கக்கூடிய அளவுக்கு, என்னதான் நட்பாக இருந்தாலும் என்னதான் வியாபாரமாக இருந்தாலும் என்னதான் தொழிலாக இருந்தாலும் அதில் வந்து இந்த மாதிரியான, அதாவது நீங்கள் எதிர்பார்த்ததுக்கு மேலே வந்து வஞ்சனை அப்படிங்கிற வஞ்சகம் இருக்குதுங்கிற விஷயத்தை புரியக்கூடிய அளவுக்கு இந்த கேது பகவான் உங்களுக்கு இருந்துகிட்ருக்கிறார். அதனால் எந்த ஒரு விஷயத்திலும் வந்து கண்ணும் கருத்துமாக இருக்கிறது நல்லது, ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது, ஒரு முறைக்கு இருமுறை யோசனை பண்ணி செய்கிறது நல்லது, ஒரு முறைக்கு இருமுறை அப்படிங்கிறத இருமுறைக்கு பல முறை யோசனை பண்ணி செய்கிறதுல தப்பே கிடையாதுங்கிற விஷயத்தை உணர்த்தக்கூடிய அளவுக்கு கேது பகவான் இருக்கிறாரு. இருந்தாலும் ராகு பகவானும் கேது பகவானும் பெயர்ச்சியாகக்கூடிய இந்த காலகட்டத்தில் வந்து உங்களுடைய ஜென்ம ராசி என்பது குரு பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால நல்ல விஷயங்களை சார்ந்து போகக்கூடிய ஒரு சூழலை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எந்த ஒரு விஷயத்திலும் நீங்கள் சோர்ந்து போகாமல் பாதுகாக்கக்கூடிய அமைப்பில் இந்த கேது இந்த குரு பகவான் வந்துட்டு இருக்காரு அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் மறந்துட வேண்டாம். அதே மாதிரி ஜென்ம ராசிக்கு தனஸ்தானத்தில் சனி பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால நீங்கள் வந்து அடிப்படையிலேயே நல்லவராக இருக்கிறதுனால அந்த நல்லவர் அப்படிங்கிற சூழ்நிலையை வந்து களங்கம் ஏற்படாமல் காப்பாற்றக்கூடிய அளவுக்கு கௌரவத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு சனி பகவான் வந்துட்டு இருக்கிறாரு. இருந்தாலும் இந்த உலகத்தில் நல்லவராக இருந்தால் மட்டும் பத்தாது, வல்லவராகவும் இருக்கிற விஷயத்தை புரியக்கூடிய சூழலை இந்த கேது பகவான் கொடுத்துக்கிட்டு இருப்பார் அப்பப்போ. அதே சமயத்தில் வந்து பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய பிள்ளைகள் வந்து கல்வி சம்பந்தப்பட்ட வகையில் முதன்மையாக வருகிறார்களோ இல்லையோ, வேறு விளையாட்டு சம்பந்தப்பட்ட போட்டிகளில் பேச்சு போட்டி சம்பந்தப்பட்ட ஓவிய போட்டி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து ஏதாவது ஒரு வகையில், ஏன் வயதுக்கு வந்து பிள்ளையாக இருந்தால் அரசியலில் கூட வந்து சாதனை செய்யக்கூடிய ஒரு பிரபலத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த பஞ்சமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான். 9 இடத்துல வந்து 9 இடத்துக்கு அதிபதி, பாக்கியஸ்தான அதிபதி சூரிய பகவான் பாக்கியஸ்தானத்தில் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால இந்த சின்ன சின்ன கெடுதல் வந்தால் கூட அந்த கெடுதலை முன்கூட்டியே உங்களுக்கு தெரியப்படுத்தி முன்னெச்சரிக்கையாக செயல்படுத்தக்கூடிய பக்குவத்தை இந்த சூரிய பகவான் கொடுப்பார். அப்போது இந்த ராகு கேது பெயர்ச்சியில் வந்து ராகு பகவான் அதிக நன்மையும், கேது பகவான் ஓரளவு சூட்சமத்தையும் ஞானத்தையும், மற்ற கிரகங்கள் ஓரளவு உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்போடு இருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் மறந்துட வேண்டாம். நெஞ்சுக்கிணைய நேயர்களே, 2020 ராகுகேது பெயர்ச்சி பெயர்ச்சியாகக்கூடிய அந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு எந்த மாதிரியான பலாபலன்கள் அப்படிங்கிற விஷயத்தை உண்மையோடு எடுத்து சொல்லியிருக்கிறோம். இருந்தாலும் ராசிக்கு மேலே உங்களுடைய ஜாதகத்தில் நீங்கள் பிறந்த லக்னம், ராசி, நட்சத்திரம், திதி, கரணம், யோகம், நீங்கள் பிறந்த நேரம், அதாவது உங்களுடைய கரு உருவான நேரம், இந்த மாதிரியான விஷயங்களை கணக்கில் எடுத்து உங்களுடைய ஜாதகத்தில், அதாவது உங்களுடைய சுய ஜாதகத்தில் வந்து ராசி, அம்சம், நவாம்சம், திரேகாணம், பாவகம், சஷ்டியாம்சம், திரிசாம்சம், பாவகம், இந்த மாதிரியான சூழ்நிலைகளை வந்து கணக்கெடுக்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உறுதியான யோகங்களையும், அதாவது உண்மையான யோகங்களையும் உண்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக சொல்ல முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த பேர்ச்சியில் இது நல்லது நடக்கும்னு சொன்னாங்க, எனக்கு நடக்கலை சார் அப்படின்னு சில பேர் வந்து கேள்வி கேட்குறீங்க, ஆதங்கப்படுறீங்க, அந்த மாதிரி விஷயங்களை நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம். இருந்தாலும் எதற்காக சொல்கிறோம் அப்படின்னா, எந்த பயிற்சியும் நல்ல பயிற்சி தான், எந்த பயிற்சியாக இருந்தாலும் ஒரு சில ராசிக்கு நல்ல பயிற்சியாக தான் அமையுது அப்படிங்கிறது தான் உண்மையான மகிழ்ச்சி. இருந்தாலும் நிறைய பேருக்கு நல்லது இருந்தால் கூட, அதாவது ராசிப்படி நல்லது இருந்தால் கூட நமக்கு ஜாதகப்படி, உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு நல்லது நடக்கலை அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம உறுதியாக சொல்ல வேண்டியது இருக்குது. அதனால் உங்கள் ஜாதகத்தை பார்க்கும் பொழுது, உங்களுடைய சுய ஜாதகத்தை, பிறந்த ஜாதகத்தை, ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்கான யோக காலம், உங்களுக்கான அதிர்ஷ்ட காலம், உங்களுக்கான ராஜயோகம் எப்போ வருது அப்படிங்கிற விஷயத்தை எதிர்மறை இல்லாமல் உறுதியோடு எடுத்து சொல்ல முடியுங்கிற விஷயத்தை உங்களுக்கு வந்து இந்த நேரத்தில் வந்து ஆறுதலாக சொல்லி, ஒரு மனுஷனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து, அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும், உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்.